இந்த ஐடியா வந்து என் ஃப்ரெண்டோட லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட். அவனுக்கு காலேஜ் படிக்கும்போது குழந்த பிறந்துருச்சு. ரகட் பாய் கையில் ஒரு குழந்த கிடச்சோடனே அந்த குழந்தைகிட்ட அவன் ஒரு மாதிரி ரொம்ப க்யூட்டாக பிஹேவ் பண்ணுவான். அது எனக்கு ரொம்ப ஒரு 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 படத்துக்கான ஒரு ஐடியாவாக இருந்துச்சு. எல்லா எல்லா ஐடியா வரும்போது இது ஒரு படமாக எடுக்கணும்னு ஆசை இருக்கும், எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். அப்படி ஒரு ஆசையாக தான் இருந்துச்சு. இது இப்போ இது என்னென்னா இது சொன்னால் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு நமக்கு, நம்ம தான் ஃபஸ்ட் ஆடியன்ஸில், ஐயோ இந்த மாதிரி நம்ம படம் வந்துடாதான் அந்த ஆசையெல்லாம் நிறைய இருந்துச்சு. எதிர்பார்க்கலாம். ஸோ கவின் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு உள்ள எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பலம் கவின். பட் ப்ராப்பராக கவினும் அப்பர்ணாவோடைய கெமிஸ்ட்ரி இன்றைக்கி பயங்கரமாக இருக்குது. அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்க விஷயங்கள் அதெல்லாம். பாக்யராஜ் சார் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு. இந்த படம் பார்த்தோன்னே எனக்கு என் ஹஸ்பண்ட் கூட சேரணும்னு தோணுது, என் ஒய்ஃப் என்னுடைய குழந்தைக்காக அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அது ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியாக இருந்துச்சு அந்த விஷயம். ஹாய், ஹலோ, வணக்கம் நேர்களே. திஸ் இஸ் தாஷ்வி சுப்ரமணியம். இன்னைக்கு நம்ம கூட நம்ம ஷோவில் வந்து ஒரு சூப்பரான கெஸ்ட் இருக்காங்க. அவரோட படத்தை வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த படத்தில் வந்து லவ் இருக்கு, சென்டிமெண்ட் இருக்கு, இமோஷன்ஸ் இருக்கு, ஒரு கலந்த ஃபுல் பேக்கேஜான ஒரு மூவி கொடுத்த டேடா படத்தோட டைரக்டர் கணேஷ் கே பாபு அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவர் கூட வாங்க பேசலாம். ஹலோ சார். ஹலோ, வணக்கம். வணக்கம், வெல்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஓகே, சூப்பர். ஸோ சார், எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? அவனுக்கு காலேஜ் படிக்கும்போது குழந்த பிறந்துருச்சு. ஸோ நாங்கள் ரொம்ப சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு 20 வயசு பையனுக்கு குழந்த பிறந்துருச்சு. அவன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பான் அந்த பையன். ரொம்ப எங்ககிட்டலாம் ஒரு மாதிரி இருப்பான், ரகட் பாய்னு வச்சுக்கோங்களேன். ரகட் பாய் கையில் ஒரு குழந்த கிடச்சோன்னா அந்த குழந்தைகிட்ட ஒரு மாதிரி ரொம்ப க்யூட்டாக பிஹேவ் பண்ணுவான். அது எனக்கு ரொம்ப ஒரு ஒரு படத்துக்கான ஒரு ஐடியாவாக இருந்துச்சு. அதை டெவலப் பண்ணி இன்றைக்கி படமாக வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஐடியா இருந்துச்சு எப்பயுமே. எப்போ நம்மளுக்குலாம் ஒரு ஐடியா இருக்கும், படம் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஒரு ஐடியா வச்சுருப்போம். அந்த ஐடியாவை ப்ளோ பண்ணுவோம், பண்ணி அதுக்கான சீன்ஸ் பிடிக்க ஆரம்பிப்போம். ஃப்ரெஷ்ஷாக என்னெல்லாம் பண்ண முடியும், எலிமெண்ட்ஸ் என்ன ஆட் பண்ண முடியும்னு சொல்லி அது ஒரு ப்ராசஸாக நடக்கும். ஓவர் தி இயர் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஸ்கிரிப்ட்னு இல்லை, எங்கிட்ட இருக்க எல்லா ஸ்கிரிப்ட்டுக்குமே நம்மளுக்கு டே டு டே லைஃப்பில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அது எந்த ஸ்கிரிப்ட்டுக்கு தூக்கி வைக்கிறோன்றது ஒரு விஷயம் இருக்குது. ஒரு டேரக்டராக அது நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும், ரைட்டராக அது பண்ணணும். ஸோ அப்படி ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்ம தூக்கி ஒரு சீனாக பண்ணி இமோஷன்ஸை உள்ளே கொண்டு போய் அப்புறம் ஆர்டிஸ்ட்கிட்ட அதை சொல்லி அது ஒரு ப்ராசஸ் தான், த்ரூ அவுட்டாக நடக்கும் அது. ஸோ ஐடியா வந்து இங்கேருந்து தான் ஆரம்பிச்சது. இன்றைக்கி இங்கே ஒரு படமாக நீங்கள் இன்றைக்கி பார்த்துருக்கீங்க. அது அந்த ஐடியா இன்றைக்கி வரப்பே நீங்கள் யோசிச்சிங்களா நீங்கள் ஒரு படமாக எடுப்பீங்க? எல்லா ஐடியா வரும்போது இது ஒரு படமாக எடுக்கணும்னு ஆசை இருக்கும், எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். அப்படி ஒரு ஆசையாக தான் இருந்துச்சு. இது இப்போ இது என்னென்னா இது சொன்னால் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு நமக்கு, நம்ம தான் ஃபஸ்ட் ஆடியன்ஸில். இப்போ அந்த ஐடியா என்னை எக்ஸைட் பண்ணிச்சு. இப்போ அந்த சேம் லெவல் ஆஃப் எக்ஸைட்மெண்ட்டை நான் உங்களுக்கு கொடுக்கணும், அது அப்படியே உங்ககிட்ட நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அப்போ அதுக்கு என்னெல்லாம் வேலை பார்க்கணுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இங்கேருந்து இங்கே போகிறது ஒரு ப்ராசஸ் ஒன்று இருக்கும் நடுவில், அதுதான் பண்ணணும். அது இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சூப்பர். ஸோ இது வந்து ரியல் லைஃப். ஆமாம். அப்படியே சேம் டு சேம் இன்ஸ்டன்ஸ். அதான் ஒரு ப்ராசஸ்ஸாக இது பண்ணுவோம்ல. இப்போ அந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃப்ரெண்டு. அது இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸோடைய லைஃப்பில் இன்சிடென்ட்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். என் லைஃப்பில் பர்சனலாக நமக்கு ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கும், ரிலேஷன்ஷிப்பில், ப்ரொஃபஷனில் அப்படிலாம் நடந்துகிட்ருக்கும். இதெல்லாம் தூக்கி நம்ம இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எங்கேயாவது தூக்கி வைக்கணும்னு இருக்கும். ஸோ நிறைய பேர் கலெக்டிவாக நிறைய பேரோட, இப்போ அதே மாதிரி ஹீரோவோட லைஃப்பில் அவர் கவின் வந்து ஃப்ரெண்டு தான் நமக்கு. ஸோ அவர் சில எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணுவார். இதெல்லாம் கலெக்டிவாக நம்ம எடுத்துக்கிட்டு ஒரு விஷயம் பண்ணுறோம். எவ்வளோ நாள் ஆச்சு உங்களுக்கு இதை ஃபுல்லாக? இதாக தான் சொல்கிறேன், 2011, 12, 13, 12 நினைக்கிறேன். 12 கிடச்ச ஐடியா. இதை நான் ஸ்கிரிப்டாக காயின் பண்ணதை வந்து 2018 பண்ணேன். 18 பண்ணேன்னு நினைக்கிறேன். 20 பிச் பண்ணுறேன். அப்போ லாக்டவுன் வந்து சில பிரச்சனைனால நம்மளால் நிறைய தடங்கள் ஆகிடுச்சு எனக்குன்னு இல்லை எல்லாருக்குமே. ஆமாம், லாக்டவுன் எல்லாரோட லைஃப்லேயும் ஒரு பெரிய இதாக இதுவாகிடுச்சு. அப்புறம் திருப்பி லாக்டவுன்லாம் இதுவான திருப்பி ஆரம்பித்தோம் ப்ராசஸ். 21 மார்ச்சில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அந்த படத்தை. அப்போ 22 ரிலீஸ் ஆயிருக்கு, 23 ரிலீஸ் ஆயிருக்கு. சாரி. ஸோ ஃபர்ஸ்ட் மூவி உங்களோடது, அது ரெட் ஜெயின் ப்ரொடக்ஷன்ஸ். அக்ராஸ் 400 தியேட்டர்ஸ்க்கு மேலே இருந்தேன். இது பார்த்தீங்களா? இல்லை இல்லை, சொன்ன பாருங்க, ஆசை இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம படம் பெருசாக எல்லா படமும் வரும்போது, இப்போ நம்ம படத்தை லவ் டுடே கூட கம்பேர் பண்ணுறாங்கல்ல, லவ் டுடேக்கு அப்புறம் அப்படி ஒரு சக்ஸஸ் இந்த படத்துக்கு அப்புறம்லாம் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லவ் டுடே வரும்போது எல்லா ஃபிலிம் மேக்கர் என்ன மாதிரி ஃபஸ்ட் படம் பண்ணுற ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு ஒரு ஆசை இருக்கும்ல, ஐயோ இந்த மாதிரி நம்ம படம் வந்துடாதான் அந்த ஆசையெல்லாம் நிறைய இருந்துச்சு. எதிர்பார்க்கலாம், எதிர்பார்க்கல. இந்த அளவுக்கு
கொண்டாடுவாங்க அப்படின்லாம் எதிர்பார்க்கல. ரொம்ப புதுசாக இருக்குது. அதை தான் சொல்கிறேன்னே, இது நிறைய பேரோட ஒர்க் எஃபர்ட் இருக்குது. எல்லாருக்குமே இந்த படத்தோடைய சக்ஸஸ் ரொம்ப தேவைப்பட்டுச்சு. இப்போது எனக்காக இருக்கட்டும், ஹீரோக்காக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டர், கேமராமேன் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா படத்தோட டெக்னீஷியன்ஸ், சீஃப் டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாருக்கும் இது ஃபஸ்ட்டு படம். அவங்க எல்லாருக்கும் பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது. மியூசிக் டைரக்டருக்கு ஒரு ஸ்ட்ரகிள் ஸ்டோரி இருக்குது, கேமராமேனுக்கு இருக்குது, கவினுக்கு இருக்குது. இப்போ எல்லாரோட ஸ்ட்ரகிளுக்கு கிடைச்ச சக்ஸஸ் தான் நான் பார்க்குறேன். ஸோ அவங்களோட ஸ்ட்ரகிளுக்கு மக்கள் வந்து ஒரு ரெக்கக்னிஷன் கொடுத்துருக்காங்க. அது அது அப்படி தான் எடுத்துக்கிறேன். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரெக்கக்னைஸ் ஆகிறது இன்னும் எனக்கு ஒரு மாதிரி இமோஷனலாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம எழுதின கதை இப்போ எல்லாருக்குமே யூஸ் ஆகுதுல்ல, வெறும் நமக்கு மட்டும் யூஸ் ஆகாமல் அந்த படத்தில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே அது யூஸ் ஆகுதுன்றது வந்து எனக்கு ஒரு ஹாப்பி மூமெண்ட். அதனால் அதை டேக்அவே எடுத்துக்கிறேன். அதுதான் எனக்கு சக்ஸஸ். நீங்கள் சொன்ன அந்த கதை ஆல்ரெடி நீங்கள் ரியல் லைஃப்லே அந்த மாதிரி ஒரு விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நீங்கள் அந்த கதையை கொண்டு வரப்ப, வாஸ் இட் டிஃபிகல்ட் ஃபார் யூ? எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கும் அது டிஃபிகல்ட்டாக இருக்கும். நீங்கள் இப்போ இந்த இன்டர்வியூ செட்டப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கும்ல, அது ஒவ்வொரு நாளும் சொல்கிறோம். இந்த இன்டர்வியூ நீங்கள் ஒரு நாள் நடத்துனீங்கன்னா நாங்கள் அது மாதிரி 35 நாள் இன்டர்வியூ நடத்துகிற மாதிரி தான் எங்களுக்கு. ஸோ தான் 35 நாள் எங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட்டிஸ் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறோம், அது என்ன டீமாக எல்லாம் சேர்ந்து ஒன்று பண்ணுறோம். இப்போ எனக்கு மட்டுமே அது இருக்காது. நான் எனக்கு என்னென்னா ஒரு டேரக்டராக ஒரு லிபர்ட்டி எனக்கு ஒன்று இருக்குது. நான் கொஞ்சம் லீசராக தான் இருப்பேன்னு வச்சுக்கோங்க. பட் என் வேர்டுக்கு வேலை செய்கிறவங்களுடைய ஸ்ட்ரகிள் தான் பெருசு. அது நான் ஒன்று ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவேன், பட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கஷ்டம் இருக்கும். இது டீம் எஃபர்ட் கம்ப்ளீட்டாக. இதாக தான் சொல்கிறேன், இது என் படம் கிடையாது, இது எங்கள் படம். அது அடுத்த படத்துக்கு தான் நீங்கள் வெயிட் பண்ணணும், ஏன்னா இது கலெக்டிவாக எல்லாரோட படமாக இருக்குது. இது ஓகே சூப்பர். ஸோ நீங்கள் சொன்னீங்க இங்கே நம்ம இது வந்து எங்கள் படம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இதில் ஆக்ட் பண்ணவங்க சரி, இல்லை உங்களுக்கு கூட ஒர்க் பண்ண, ஆமாம் ஆமாம், அவங்க எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ காஸ்டிங் பற்றி சொல்லுங்க, எப்படி நீங்கள் சூஸ்? ஆமாம், கவின் வந்து கவின் தான் ஃபஸ்ட்டு வரார். இப்போ ஒரு ஒரு பெரிய ஃபேஸ், இந்த படத்துக்கு ஒரு ஒரு விசிட்டிங் கார்டாக ஃபஸ்ட்டு உள்ளே வந்தது கவின் தான். ஏன்னா நான் தனியாக இந்த ஸ்கிரிப்டை வச்சுட்டு சுத்தும் போது எனக்கு கிடச்ச ரிசப்ஷனோட கவின் வச்சுட்டு நான் சுத்தினப்போ எனக்கு ஒரு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு எனக்கு கொண்டு போய் அப்ரோச் பண்ணுறதுக்கு. கவின் வந்து ஒரு பயங்கரமான ப்ளஸ் இந்த படத்துக்கு. ஸோ அவருமே என் ஃப்ரெண்டு தான் வச்சுக்கோங்க. அகைன் அவர் ஃப்ரெண்டுன்றதுக்காக வந்து இதை பண்ணலை. அவருமே வந்து ரொம்ப ஒரு 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 ப்ரொஃபஷ்னலான ஒரு ஆக்டர். கதை நல்லா இருக்கா, இது இதில் ஸ்கோப் இருக்கா, இது ஆடியன்ஸுக்கு போய் ரீச் ஆகுமா, ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுமா, எவ்வளோ ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்குற ஒரு ஆள் தான் அவர். அவ்வளோ விஷயங்கள் ஒர்க் பண்ணுவார். ஸோ கவின் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு உள்ள எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பலம் கவின். அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டாக வராங்க, அப்புறம் நிறைய ப்ரொடக்ட்ஸ் ப்ரொடியூசர் வராரு, இப்படி நிறைய விஷயங்கள் ஒன்று ஒன்றா சேர்ந்து வரும்போது ஒரு ஒரு மேஜிக் நடந்துச்சு. ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். நீங்கள் ப்ராப்பராக இந்த படத்தை வேறு யாராவது வச்சு பண்ணியிருந்தால் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் ப்ராப்பராக கவினும் அப்பர்னாவோடைய கெமிஸ்ட்ரி இன்றைக்கி பயங்கரமாக இருக்கும். அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்க விஷயங்கள் அதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு ஒரு லெவலுக்கு தான் நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம், கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவோம். இன்றைக்கி அது ஆர்டிஸ்ட்டோ இல்லை எல்லாருமே சொல்கிறேன், இப்போ ஐ மீன் எல்லா ஆடியன்ஸ்லாம் வந்து அதை ரெக்கக்னைஸ் பண்ணும்போது நம்ம எங்கெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கோம், எங்கே தப்பு பண்ணியிருக்கோன்றது நம்மளுக்கு புரியுது. ஸோ அது ஒரு லேர்னிங்காக இருக்குது எனக்கு. இது இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்ல எனக்கு இதெல்லாம் கற்றுட்ருக்கேன். அதான் நீங்கள் சொன்ன மாதிரி பாக்யராஜ் சாரும் ஐஸ்வர்யா அவங்களும் 30 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து இப்போ ஒரு டுகெதராக ஒரு எடுத்திருக்காங்க, நடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க, எப்படி இருந்தது செட்டில்? பாக்யராஜ் சார் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணுறதுக்கு. ஒன்று, நான் ஃபஸ்ட்டு வேணான்னேன், பாக்யராஜ் சார் வேண்டாம், பிகாஸ் இது ரொம்ப சின்ன ரோலு, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக யாராவது பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்படி தான் நான் யோசிச்சுட்டுருந்தேன். ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஏன்னா ஒரு காஸ்டிங்கில் ஒரு இம்பேலன்ஸ் இருந்துடக்கூடாது, ரொம்ப பயந்தேன். ஏன்னா அவர் வந்தார்னா அவருக்கு நிறைய கொடுக்கணும், தீனி போடணும் அப்படின்ட்டு. ஒரு பர்ஃபாமன்ஸாகவே நான் வந்து இந்த படம் ஃபுல்லாகவே எல்லாருமே நான் அண்டர்பிளே தான் பண்ண வச்சுருக்கேன். ரொம்ப பர்ஃபார்ம் பண்ண விட மாட்டேன், யாராவது ரொம்ப பண்ணாங்கன்னா கம்மி பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மீட்ரு வந்து மெயினாக இருக்க ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். கவினுக்கு தெரியும் என்னோட கவினுக்கு நல்லாவே என்னை பற்றி ஒரு ஒரு ஐடியா இருக்கும், நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஸோ அவர் டே ஒன்லேருந்து அதுக்கான வேலையில் இறங்கிட்டாப்புல, அப்புறம் தான் அது புரிஞ்சாங்க, ஸோ புரிஞ்சு நடந்துக்கிட்டாங்க. பட் இவங்கெல்லாம் வர்றாங்கல்ல, இவங்களுக்குலாம் ஒரு பெரிய ஃபுல் கதை கேட்டு நம்ம கவினுக்கோ அப்புறனாக்கோ எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி நான் பாக்யராஜ் சார் கதை சொல்ல, ஓவராலாக இதுதான் இப்படி இப்படி இருக்குன்னு சொல்லி தான் நான் வந்தேன். அவர் அந்த கொஞ்சம் அதுதான் லெஜெண்ட், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ். அவர் ஏன் நம்ம லெஜெண்ட் சொல்கிறோன்னா, ஒரு 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 முன்னாடி ஒருத்தர் என்ன சொல்கிறான் அவன் சொல்கிறத வச்சு அவங்கள அனலைஸ் பண்ணி அவன் மைண்ட் செட் அங்கேயே புரிஞ்சுக்கிட்டு ஸ்பாட்டுக்கு வரும்போது நான் என்ன எதிர்பார்த்தனோ அதோட வந்தார். என் உட்காந்து என் கூட ஒர்க் பண்ணார், என்கிட்ட கேட்டார் இது ஓகேவா உங்களுக்கு, நான் இதெல்லாம் பண்ணிக்கலாமா, இப்படிலாம் நடந்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய இடங்களில் நோ சொல்ல போகும்போது ஒரு ஃபஸ்ட்டு ரெண்டு வாட்டி இது வேணான்னு சொல்லும் போது எனக்கு தயக்கம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆக்கிட்டார் அவர். நம்ம நீங்கள் சொல்லுங்கள் பரவாயில்ல பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப எனக்கு கம்ஃபர்டபுளாக வச்சு தான் ஒர்க் பண்ணார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க கூட ஒர்க் பண்ணது எனக்கு ஆக்சுவலி இந்த படத்தில் ஒரு பெரிய பிளஸிங், எஸ்பெஷலி பாக்யராஜ் சார் கூட. நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் காஸ்ட்யூம் க்ரியூ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த மூவி.
அந்த மாதிரி இந்த படத்தோட வந்து ஒரு மேஜர் கதாபாத்திரம்னா அந்த குட்டி குழந்தை வருது. அந்த குட்டி குழந்தை எப்படி தான் நடிக்க வச்சீங்க? யார சொல்றீங்க? இளன், 5 வயசு 4 வயசு பையன். 4 வயசு பையன் வந்து அவர் வந்து அவர் ஒரு ஆர்டிஸ்டோட பையன், அர்ஜுன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, பார்த்துருப்பீங்க நீங்கள், இந்த காதலில் சொதப்புவது இப்படி நிறைய படங்களை நடிச்சிருப்பார். அவரோட பையன், அவர் வந்து என்னோடய கோ டைரக்டர் தான் ரெஃபர் பண்ணுறாரு. கோ டைரக்டர் வந்து கோ டைரக்டருக்கு நல்ல க்ளோஸ், பாஸ்கர் அண்ணன் சொல்லிட்டு, பாஸ்கர் அண்ணன் தான் என் கோ டைரக்டர். அவருக்கு நல்ல க்ளோஸ், அவர் அர்ஜுன், அர்ஜுனோட பசங்க சூப்பராக இருப்பாங்கடா நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரிண்ணா நீங்கள் சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அர்ஜுன் கூட்டிகிட்டு வராரு. இல்லைண்ணா எனக்கு பார்த்த உடனே இந்த பையன்தான்றது நான் முடிவு பண்ணிட்டேன். வந்து அவனுக்கு சில லுக் டெஸ்ட்டு, அவனுக்கு டைலாக்ஸ்லாம் கொடுத்து கொஞ்சம் ரியாக்ஷன்ஸ்லாம் பண்ண சொன்னோம். க்யூட்டராக பண்ணான். அதுதான் அர்ஜுன் கிட்ட நான் என்ன சொன்னேன், ப்ரோ இது இந்த பையன் இப்போ எப்படி இருக்கானோ கொஞ்சம் கூட அவனை வந்து சினிமாட்டிக்காக ஆக்கிடாதீங்க, அப்படியே கொண்டு வந்து ஸ்பாட்டில் விட்டுருங்க. அந்த இன்னோசென்ஸ் எனக்கு வேணும். அதுதான் குழந்தையா, நான் குழந்தையாக காட்டணும்னு பார்க்குறேன். ரொம்ப பேசலாம் கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. அது அதோட இன்னோசென்ஸோட அந்த குழந்தை, அவன் அந்த பையன் அவனாக தான் சுற்றிக்கிட்டு இருந்தான். ஆனால் அவனாக சுற்றணுன்ற சென்ஸ் அவனுக்கு இருக்குது. அதே மாதிரி அவங்க மியூசிக், ஜென் மார்ட்டின் அவர்களோட மியூசிக் அது எப்படி? ஜென் வந்து அகைன் இவர் மூலமாக வராரு, எனக்கு கவின் மூலமாக தான் அவருமே எனக்கு ரெஃபர். கவின் என்னென்னா நம்மளுக்கு இந்த படத்தில் நிறைய பேர் ரெஃபர் பண்ணார். கவினுக்கு எப்படின்னா ப்ராஜெக்ட் நல்லா வரணும், ப்ராஜெக்ட் நல்லா வரணும், மச்சா நல்லா வரணும்டா அப்படி. அந்த அவருக்கு வந்து அது தப்பு பண்ணிடக்கூடாது, தப்பு பண்ணிடக்கூடாது, தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரெஃபர் பண்ணிகிட்டே இருப்பாரு. கவின் வந்து ஒரு பெரிய பார்ட் இந்த படத்தில். அந்த இதில் வந்து ஜென் உள்ளே வராரு. அப்பயும் கவின் வந்து என்கிட்ட சொல்கிறான், மச்சான் ஒரு பையன் வந்திருக்கான், நான் மியூசிக் வீடியோ பண்ணணும்னு எனக்கு வந்திருக்கான், அந்த பையன் நல்லா மியூசிக்ஸ் வச்சுருக்கான், நிறைய ட்ராக்ஸ் வச்சுருக்கான், நீ கேட்டுப்பாரு, உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி. அப்போ ப்ரொடியூசர் வந்து அப்போ எனக்கு ஒரு இன்னொரு பெரிய மியூசிக் டைரக்டர் சொல்கிறாரு, நம்ம அவரை வச்சு போகலாம் அப்படின்ட்டு. பட் இந்த படத்துக்கு அவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டர் தேவைப்படல, அவ்வளோ செலவு பண்ணணுன்ற மியூசிக் டைரக்டர் தேவையில்லை. நான் அப்போ இந்த பையனை கூப்பிட்டு பேசும்போது இந்த பையன் மியூசிக்கை தாண்டி ஒரு ஒரு சென்ஸ் அந்த பையனுக்கு இருந்துச்சு. ரொம்ப சென்சிபிளாக மியூசிக்கை எப்படி அப்ரோச் பண்ணும், ஒரு படத்தை எப்படி அப்ரோச் பண்ணும், ஸ்கிரிப்டை எப்படி அப்ரோச் பண்ணுன்ற நாலேஜ்லாம் அந்த சின்ன வயசுலேயே அந்த பையன்கிட்ட நான் பார்த்தேன். ரொம்பவே சென்சிபிளான ஒரு 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 மியூசிக் டைரக்டர். அந்த சென்சிபிலிட்டிக்காக தான் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இவர் என்ன மியூசிக் போடுறாருன்றதெல்லாம் தாண்டி இவர் கரெக்டாக போடுவார்ன்ற நம்பிக்கையை எனக்கு டே ஒன்னே அவர் மீட் பண்ணுன்னு எனக்கு கொடுத்துட்டார். ப்ளஸ் அவருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டீம் இருக்குது அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு, விஷ்ணு வேடவன் சொல்லிட்டு ஒருத்தர், ஆஷிக் சத்யா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஒரு பசங்க, ஒரு காலாவாக ஜாலியாக இருக்க ஒரு பசங்க. அவங்களுக்கும் இந்த சக்ஸஸ் ரொம்ப தேவைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களும் ரொம்ப எஃபர்ட் போட்டு இந்த படத்தில் ஒர்க் பண்ணாங்க. மியூசிக் டீம் சூப்பராக ஒர்க் பண்ணாங்க. பெருசாக ஏன்னா கான்வர்சேஷன் இருக்காது, ஏன்னா அவரோட ஸ்டுடியோ ஒரு ஸ்டுடியோ வந்து அவரது இன்னும் ஓஎம்ஆரில் இருக்குது, இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் என் ஆஃபீஸ்லேருந்து அவருக்கு. ஸோ போனோன்னா தினம் தினம்லாம் போயிட்டு நல்லா அவரோட இன்ட்ராக்ட் பண்ணி உட்கார முடியாது. சரி ஒரு வாட்டி இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டோன்னா மியூசிக் அவர் போட்டு வச்சிருவாருன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவர் அவர் கவின் நான் மூணு பேருமே ஒரு ஒரு மாதிரி ஒரு ரேப்போவில் இருந்து அதை பண்ணோம். ரொம்ப அதுவுமே ரொம்ப நம்ம ரொம்ப போட்டு புழிஞ்சு வாங்கணும்லாம் தேவையில்லை. இந்த கதையை கேட்டோன்னே உங்களுக்கு நான் தான் சொன்னேன், இந்த கதையை கேட்டோன்னே இந்த விஷுவல்ஸ் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுதோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு எது ஹிட் ஆகி உங்களுக்கு வெளியில் வருதோ அதே நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப குழப்பிக்க வேண்டாம், ஏன்னா அதுதான் ஆர்கானிக்காக வெளியில் வர மேட்டர் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 80-90% வந்து அந்த மாதிரி தான், ஃபஸ்ட்டு ஹிட்டில் வந்த மியூசிக் தான் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம், ரொம்ப ரீவர்க்லாம் பண்ணலை. நான் மோஸ்ட்லி அவர்கிட்டே கேட்டுருவேன், இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள், ஏன்னா மியூசிக் நல்லா இல்லைன்னா என்ன யாரும் சொல்ல போகிறதில்ல, உங்களை தான் சொல்ல போகிறாங்க. இது உங்களோட கால், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும் கரெக்டாக இருக்குமா இல்லையான்ட்டு. எனக்கு தெரிஞ்சுருந்தால் நான் மியூசிக் போட்டுருவேன். ஸோ அப்படி அப்படி தான் ரொம்ப ஆர்கானிக்காக அவருக்கு எல்லாருக்குமே இந்த படத்தில் நான் நினைக்கிறேன் அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால தான் இது ஒரு ஒரு சிங்கிள் பாத்தில் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் இருக்குது, சினிமாடோகிராஃபி வைஸாக இருக்கட்டும், மியூசிக் வைஸாக இருக்கட்டும், எல்லாருமே இது அவங்களோட தாட் ப்ராசஸ், எல்லாம் கம்பைனாக ஆட் ஆகும் போது அது அது வெடிச்சு சதிர்ச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அது ரொம்ப ஆர்கானிக்காக ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் அது எடுத்துக்கிட்டேன், மேபி அடுத்த படங்களில் வந்து ரொம்ப நம்ம நம்மளுடைய தாட்ஸை உள்ளே கொண்டு போகக்கூடாதுன்றதுல ரைட்டிங் லெவலில் நிறுத்திட்டு அதை அவங்கக்கிட்ட கொடுத்து சரியான ஆட்கள்கிட்ட கொடுத்துட்டோன்னா அதை அவங்க ஒரு மாதிரி ஒர்க் பண்ணி வெளியில் கொண்டு வந்துடுறாங்க. அந்த இந்த படத்தில் அது சூப்பராக நடந்துச்சு, மியூசிக்கில் ரொம்ப நல்லா நடந்துச்சு, எங்கெல்லாம் மியூசிக் தேவைன்றது கரெக்டாக இருந்துச்சு எனக்கு, அது ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தாரு. சூப்பர் சூப்பர். ஸோ நீங்கள் நினச்ச மியூசிக் வந்துச்சு, நீங்கள் எதிர்பார்த்த ஆக்டிங் அளவுக்கு காஸ்டியூம் கிரியவும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போது கொஞ்சம் பர்சனலாக நான் அதை கேட்க விரும்புகிறேன், என்னென்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட், இந்த மாதிரி வந்து சிங்கிள் பேரண்ட்டாக வளர்க்குறதும் தனியாக ஃபேஸ் பண்ணுறதும் எவ்வளோ டிஃபிகல்ட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி பார்த்துட்டீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், இல்லை அது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க, அது ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலி சிங்கிள் பேரண்ட்டாக இருக்க ஃபீமேல் நான் பார்த்துக்கேன், மென் எந்த ரெண்டு பேருமே நான் ஜெண்டர் பயஸ்டாக அதை சொல்ல விரும்பலை. சிங்கிள் பேரண்ட்டாகவே ரொம்ப கஷ்டம் தான், அப்பா வளர்க்குறாரு அம்மா வளர்க்குறாருன்றது இல்லை.
ரெண்டு பேரும் சேர்த்து வளர்ந்து வளர்த்தாலே ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் ஆமாம் நம்ம நம்ம ஃபேமிலியில் பார்க்குறோம் நம்மளை எவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்தே எவ்வளோ கஷ்டப்படும் போது சிங்கிளாக எவ்வளோ ஃபேஸ் பண்ணுவாங்கன்றது தான். அண்ட் ஒரு மேல் சாவனிஸ்டிக்கான ஒரு சொசைட்டியில் வந்து விமன் தனியாக வளர்த்தாங்கன்னா விமனுக்கான அந்த கஷ்டங்கள்லாம் இன்னும் கொடூரமாக இருக்கும். எனக்கு அது புரியாது, எனக்கு அதுக்கு என்ன சொன்னாலும் எனக்கு அது புரியாது. பட் நான் ஒரு பையன் வளர்க்கும் போது எப்படி இருக்குன்றது எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. இப்போ நான் அந்த குழந்தைய வளர்த்தனா எப்படிலாம் வளர்ப்புன்றது தான் அந்த படம்னு வச்சுக்கோங்களேன். பட் ஒரு அதுவே என்னால் ஒரு மாதிரி யோசிக்க முடியல. ஒரு ஆனால் ஒரு பொண்ணு அது தனியாக அவங்க இருந்தாங்கன்னா எப்படிலாம் வளர்க்க, அப்போ அதை யோசித்து பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்குது. மேபி அதை நான் பண்ணியிருந்தேன்னா இன்னுமே ஒரு மாதிரி வேறு மாதிரியான ஒரு கதை பண்ணியிருப்பானோன்னு எனக்கு தோணுது. அதுதான் அது நம்ம ஜென்டர் பைஸ்டாக சொல்ல விரும்பலை. பட் ஆண் தனியாக வளர்க்குறத விட பெண் தனியாக வளர்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது அக்செப்ட் பண்ணிக்கணும். அது இந்த படத்தில் நான் நிறைய பேர் கேட்டாங்க, விமன் சைடை நீங்கள் விட்டுட்டீங்க, அவங்களோட கஷ்டத்தை நீங்கள் சொல்லவே இல்லை. அது கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. மேபி அடுத்த படங்களில் வர படங்கள்ல அதை கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லை கண்டிப்பாக கஷ்டங்கிறது. ஆமாம் 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 கஷ்டம் கஷ்டம் தான் கஷ்டம் தான். இல்லை இல்லை இது நான் இங்கேருந்து சொல்கிறேன், எனக்கு வர நான் கமெண்ட்ஸை வச்சு சொல்கிறேன். ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எங்கள் ஒய்ஃபே கேட்கும். ஸோ அவங்களே கேட்பாங்க என்கிட்ட இந்த மாதிரி, என்ன நீ நீ வந்து ஓவராக நீ வந்து அப்படின்ட்டு. நாங்கள்லாம் வளர்த்த அவ்வளோ கஷ்டன்ற அது ஜாலியாக தான் கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டில் அது யோசிக்க முடியுது. இப்போ என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருக்காங்க காலேஜில் படிக்கிறவங்க, இந்த படம் பார்த்தாங்க. அவங்களும் சிங்கிள் பேரண்ட். அவங்க பார்த்துட்டு நான் அது ஒரு ட்வீட்லாம் போட்டிருந்தேன். அவங்க பார்த்துட்டு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு 4-5 வருஷமாக வளர்த்துட்ருக்காங்க போல் அந்த பொண்ணு. அவங்களுக்கு இந்த படம் பார்த்தோன்னே எனக்கு என் ஹஸ்பண்ட் கூட சேரணும்னு தோணுது, என் ஒய்ஃப் என்னுடைய குழந்தைக்காக அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அது ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியாக இருந்துச்சு அந்த விஷயம். ஸோ எவ்வளோ பேரை போய் சேருது இது அப்படின்றது, எண்ட் ஆஃப் த டே அந்த குழந்தை தானுங்க, அது அது குழந்தைக்காக தான் எல்லாருமே. ஸோ அது எனக்கு தெரில என்ன சொல்கிறது, எதை நோக்கி எனக்கு பதில் போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அதுதான், இது ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. நான் எழுதும் போது எவ்வளோ எமோஷ்னலாக எழுதலை, இது எவ்வளோ சீரியஸாகவும் இல்லை எவ்வளோ பேர் சீரியஸாக பார்ப்பாங்கலாம் எழுதலை. ஆனால் இது அது இது இப்படி போகிறது எனக்கு ஒரு மாதிரி என்ன ரொம்ப ரெஸ்பான்சிபிளாகுது, என்னை ரொம்ப டிசிப்ளின்ட் ஆகுது இந்த படம். அடுத்த படம் இன்னும் கான்சியஸாக இன்னும் ரெஸ்பான்சிபிளாக பண்ணணுன்றது எனக்கு வந்து இந்த படத்தை எனக்கு டீச் பண்ணதுன்னு நினைக்கிறேன். ஓகே சார், நீங்கள் சொன்னீங்கல்ல உங்கள் ஒய்ஃப் வந்து ஃபீட்பேக் சொன்னாங்க, உங்கள் ஃபேமிலி சைட் எந்த மாதிரி எல்லாம் ஃபீட்பேக் வந்தது? எல்லாருமே அவங்க ஃபேமிலியை ப்ரிவியூ கூட்டு வந்தாங்க. எல்லாரோட ஃபேமிலியும் வந்திருந்தாங்க. எல்லோரும் பார்த்துட்டு நீங்கள் தாண்டா பண்ணிங்களாடா அந்த படத்தை அப்படின்னாங்க ஃபஸ்ட்டாக. அதை நினச்சி நாங்கள் சந்தோஷப்படுறதா இல்லை எல்லாம் எப்படி சொல்லிட்டாங்கன்னா, பட் எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே வந்து சொல்கிறது என்னென்னா, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ரொம்ப மெச்சுவர்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, மெச்சுவர்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா நாங்கள் ரொம்ப ஜாலியான பசங்க, இவ்வளோ சீரியஸாலாம் நாங்கள் இருக்கவே மாட்டோம். எங்களை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அது. ஜாலியாக கிண்டல் பண்ணிக்கிட்டு அந்த பாத்ரூம் சீன் இருந்துச்சு பாருங்கள், அங்கே நடக்கிற கூத்து தான் தினமும் ஆஃபீஸில் நடந்துட்டுருக்கோம். இந்த மாதிரி ஆட்கள் தான் நாங்கள். இந்த ஒருத்தர் சாவரானா ஒருத்தர் ரெசியூம் அனுப்பிடா வேலைக்கு இப்போலாம் பேசிகிட்டு இந்த மாதிரி ஆளுங்க தான் நாங்கள். இப்படி தான் எங்களை பார்த்துருக்காங்க எங்கள் ஃபேமிலி. திடீர்னு இப்படி ஒரு மெச்சூர்டான ஒரு கண்டென்ட் கொண்டு வந்தோடனே அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே அவங்களுக்கு தெரியல. ஆமாம் பார்த்தாங்க அதான் சொன்னே அவங்க எல்லாருமே அதான் எல்லாருக்குமே ஒரே ரெஸ்பான்ஸ் தான் வருது. ஸோ என்னடா பண்ணியிருக்கீங்க ஒரு மாதிரி பண்ணியிருக்கீங்களடா அப்படின்னு தான் சொன்னாங்க. எங்கள் பேரண்ட்ஸில் ரொம்ப ஹாப்பி, ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அவங்க அதான் இன்னும் இந்த இதெல்லாம் இன்னும் ஃபுல்லாக உட்காந்து பேசலை, அவங்க கூட உட்காந்து ஒரு நாள் பேசணும் என்ன அப்படின்ட்டு. கம்ப்ளீட்டாக ரிவ்யூ கேட்கல, நல்லாயிருக்கு அந்த மூமெண்ட்டில் அவங்க நல்லாயிருக்குன்னு தான் சொல்லிட்டு போவாங்கல்ல, அவ்வளோ டீட்டெயில் ரிவ்யூ அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்கன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. அது நல்லாயிருக்காங்க. ஒய்ஃபுமே ஒய்ஃப் அந்த ப்ராசஸில் த்ரூ அவுட்டாக என் கூட இருந்தாங்க. அவங்களுக்கு ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கும். ஒய்ஃப் டீமோடையும் நல்லா மிங்கிள் ஆகி அவங்களுக்கு எல்லாருக்குமே ஃப்ரெண்டாக தான் ஒர்க் பண்ணிருந்தோம். ஸோ அவங்களுக்கு இந்த ப்ராசஸ்லாம் என்ன மாதிரியான எல்லாமே தெரியும். ரொம்ப ட்ரான்ஸ்பரண்ட்டாக அவங்கன்னா நிறைய சப்போர்ட் பண்ணி என் கூடவே இருந்து வந்தாங்க. ஸோ அவங்க ரிவ்யூ பார்த்துட்டு எதுவும் சொல்லலை. ஏன்னா ரெண்டு பேருமே ஒரு டீம் மாதிரி தான் ஒர்க் பண்ணும். ஸோ அதனால் அவங்களும் பார்ட் ஆஃப் த டீம் தான். ஸோ அதனால் அவங்க ஸ்பெஷலாக எதுவும் ரிவ்யூ சொல்லணும்னு இல்லை. அந்த படத்துலேருந்து நீங்கள் அந்த விஷுவல் அண்ட் தென் அந்த மூவி, நீங்கள் ஃபஸ்ட் டைம் மூவி உங்களோட ஸ்கிரிப்ட் வந்து புட் இன் டு என்ன சொல்கிறது ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லலாம், ரைட்டிங் கேம் இன் டு ஸ்க்ரீன். அப்படி நீங்கள் அதை பார்க்குறப்ப ஹவ் யூ ஃபீல் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சீயிங் த மூவி? இல்லை ஒரு ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு ஒரு தியேட்டருக்கு வரணும்னு அவசியம் இல்லை. இந்த ஃபஸ்ட்டு டே இருக்கும் ஷூட்டப்போ அன்றைக்கே எல்லோரும் டிசைட் பண்ணுறாங்க. யூனிட்டில் இருக்க அது அந்த படம் தேருமா தேராதான்றத அன்றைக்கே யூனிட்டில் எல்லாருமே டிசைட் பண்ணுறாங்க. த வெரி ஃபஸ்ட் டே ஆஃப் த ஃபிலிம் ஷூட்டில் சொல்கிறேன். ஏன்னா அது தியேட்டருக்கு வரணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, இந்த பசங்க என்ன மாதிரி ஷார்ட் கம்போஸ் பண்ணுறாங்க, இவங்க என்னெல்லாம் பேசுகிறாங்கன்றதை வச்சே ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வந்துடுவாங்க. ப்ரொடக்ஷனும் சரி, ஆர்டிஸ்ட்டும் சரி, ஒர்க் பண்ணுற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லேருந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். பட் எனக்கு இந்த படம் ஃபஸ்ட் டே ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப
தெரியுமா, சார் ஆர்டிஸ்ட் வந்து அவங்க முன்னாடி நின்று பெர்ஃபார்ம் பண்ணதை பார்த்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஷார்ட்காகவே நான் அப்புறம் வைக்கிறோம். இந்த வெரி ஃபஸ்ட் ஷார்ட் எனக்கு வந்து சரி நம்மளால் ஒரு சூப்பர் படம் கொடுத்துட முடியுன்ற நம்பிக்கை ஆர்டிஸ்ட் எனக்கு கொடுத்தாங்க, டெக்னீஷியன்ஸ் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அந்த எனக்கு அந்த டே வந்து ரொம்ப பாசிட்டிவ் ஆச்சு. நான் அந்த டே தான் ரிமெம்பர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு தியேட்டருக்கு வருது இது வேறு மாதிரியான சந்தோஷம். எனக்கு ஃபஸ்ட்டு டே ஷூட் அப்போ எனக்கு ரொம்ப ஒரு நிறைவாக அன்றைக்கி பேக்கப் சொன்னேன் அன்றைக்கி. ஆமாம் ஆமாம், ஒரு நிறைவாக பேக்கப் சொன்னேன். ஸோ நல்லா எல்லோரும் கை தட்டி எல்லாம் செலிப்ரேட் பண்ணும் அந்த ஃபஸ்ட்டு டே நான் ரிமெம்பர் பண்ணுறேன். ஐ திங்க் அது ஒரு பாசிட்டிவான நாள், அது கேரி ஆகிருக்கு இன்றைக்கி வரைக்கும். சூப்பர். ஸோ இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது சென்டிமெண்ட் கலந்து ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் காட்டி எல்லாமே பண்ணுறப்ப நீங்கள் ஏதாவது மெசேஜ் சொல்ல விரும்புகிறீங்களா ஆடியன்ஸ்க்கு? இல்லை இந்த படம் வந்து இல்லை நிறைய மெசேஜஸ் இருக்குது, நம்ம நிறைய மெசேஜஸ் வச்சுருக்கோம். அது அது எப்படி போய் சேருதுன்னு எனக்கு இன்னும் தெரில. அந்த ஆஸ்பெக்டில் எனக்கு இன்னும் ரிவ்யூ யாரும் சொல்லலை. ஏன்னா நம்ம இதில் வந்து குடிக்கக்கூடாதுன்றதை பேசியிருக்கோம். ஆர்டிஸ்ட்லாம் குடிக்கிறாங்க, ஆனால் என்னென்னா குடிச்சிட்டு டான்ஸ் ஆடிருக்கானே அப்படிலாம் நீங்கள் கேட்பீங்க. அது கூட ஒரு பிரச்சனையில் தான் போய் முடியும். அவன் எப்போல்லாம் இந்த படத்தில் குடிக்கிறானோ அந்த பையன் அப்போல்லாம் அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும். அவன் அந்த குடியெல்லாம் அவாய்ட் பண்ணியிருந்தானா அவன் லைஃப் ஸ்மூத்தாக போயிருக்கும். பட் அதை நான் வந்து ட்ரீச் பண்ண முடியாது, நான் சீன்ஸாக பண்ணி ஒரு ஒரு பதிவாக தான் அதை கொடுக்க முடியும். ஸோ அதுலேருந்து நீங்கள் நிறைய எடுத்துக்கணும்னு ஆடியன்ஸை நான் அவ்வளோ நம்புகிறேன். ஆக்சுவலி அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்றதுனால. ஸோ இந்த மாதிரி நிறைய சின்ன சின்னதாக ப்ரீச் பண்ணிகிட்டே அந்த படத்துக்குள்ளே வச்சுருக்கேன். அது ரொம்ப மறைவாக வச்சுருக்கோம், ரொம்ப இது பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக. மெசேஜானா எனக்கு தெரியல, எல்லோரும் பொறுப்பாருங்க, அவ்வளோதான் மெசேஜ். கான்சப்ட் யங்ஸ்டர்ஸ்னால் அவ்வளோதான், யங்ஸ்டர்ஸ்னு இல்லை அப்படின்லாம் இல்லை. அட்வைஸ்லாம் பண்ண தேவை, பட்டால் தான் திருந்த முடியும், அது சொன்னாலாம் புரியாது. அது நானும் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். பட் அது தப்பு பண்ணி அதுலேருந்து லேர்ன் பண்ணி அடுத்ததுக்கு போங்க, அவ்வளோதான். தப்பே பண்ணாமலாம் இருக்க முடியாது இல்லை, அது பண்ணி அது அதை தப்புன்னு புரிகிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு புரிதல் இருந்துட்டாலே போதும். அந்த புரிதல் வளர்த்துக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் எல்லாம் பண்ணணும், அவ்வளோதான். உங்கள் ஜேர்னி ஃப்ரம் ஸ்டார்டிங் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ ஒரு ஃபுல் ஃப்ளெஷ் ஜோன் மூவியை வந்து எடுத்துக்கிட்டீங்க, கண்டிப்பாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறையா இருந்திருக்கும். அதை பற்றி உங்கள் ஜேர்னி பற்றி நான் லாலோவில் விஸ்காம் முடித்தேன். விஸ்காம் முடிச்சுட்டு உடனே ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கிறேன். தரமணி நம்ம கவர்மெண்ட் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் எடிட்டிங் படிக்கிறேன். படித்து முடிச்சுட்டு வெளியில் வந்து ஒரு ஒரு ப்ரைவேட் சேனலில் வந்து நான் ரிப்போர்ட்டராக ஜாயின் பண்ணுறேன். அங்கேருந்து தான் எனக்கு தெரிஞ்சு அந்த பிகினிங் ஒரு ரெண்டு பேர் நான் ஓ பண்ணும். ஒன்று வந்து என்னோடய டைரக்டர் சாய்ராம்னு சொல்லிட்டேன் ஒருத்தர், இன்னொருத்தர் வந்து ஆண்டனி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் அவர். ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு மாதிரியான ஒரு புரிதல் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ரியாலிட்டி என்னன்றதை புரிய வச்சு எனக்கு ஒரு 1 இயருக்கு அப்புறம் வெளியில் அமிச்சாங்க. ஸோ அங்கே மீடியாவில் இருக்கும்போது நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கேன். அந்த 1 இயர் 1.5 இயர்ஸ் நான் அங்கே மீடியாவில் ஒர்க் பண்ணேன். நிறைய ட்ராவல் பண்ணேன் அந்த டைமில், நிறைய ட்ராவல் பண்ணேன், நிறைய பேரை பார்த்து நிறைய எக்ஸ்போஸ் ஆனேன். ஆக்சுவலி அந்த டைமில் ஒரு 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 கலன் ஒரு 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 களத்தில் இருக்க ஒரு ரியாலிட்டி ஒன்று இருக்குது, அது உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. இன்ஸ்டியூட்டில் கிராமராக படிப்பீங்க, பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணுற இடம்னு ஒன்று இருக்குது. அது நீங்கள் போய் மக்களை பார்த்தா தான் புரியும். அந்த இடத்துல போய் நின்னா தான் உங்களுக்கு தெரியும். அங்கே தான் கதைகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். எனக்கு இன்றைக்கி ஒரு செட் ஆஃப் ஒரு 5-6 கதைகள் நான் ஒரு ஒரு ஐடியாவாக வச்சுருக்கேன்னா எனக்கு அந்த இடத்துல நான் அந்த 1.5 வருஷம் சுற்றினப்போ எனக்கு கிடச்ச ஐடியா தான் அது. அது எல்லாமே தூக்கி இப்போ வச்சுருக்கேன். அதை தான் நான் இப்போ இனிமேல் எடுத்து ஒர்க் பண்ணணுன்ற மாதிரி இருக்குது. அங்கேருந்து தொடங்கின ஒரு விஷயம் தான் அது. அதுக்கப்புறம் மியூசிக் வீடியோ, ஷார்ட் ஃபிலிம்ஸ் இதெல்லாம் நிறைய பண்ணிகிட்டே இருப்பேன். அப்புறம் வந்து ராஜேஷ் எம் செல்வர் சார், அவர் தான் வந்து எனக்கு ப்ராப்பர் ஒரு மென்டர் குரு அப்படின்ற மாதிரி. கடாரம் கொண்டான்ல ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணி வெளியில் வந்து படம் பண்ணேன். அதை நான் சொல்கிறேனே, எனக்கு நான் போய் உக்காந்த இடங்கள்லாம் சொல்கிறேன். இப்போ இந்த மீடியா சொல்கிறல, அங்கே அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது, ஷார்ட் ஃபிலிம்ஸாக நான் பண்ணும்போது, இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய லேர்னிங் கொடுத்துட்டே இருந்திருக்கு. கலெக்டிவாக அதுலேருந்து நான் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அதை ப்ராசஸ் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக நாங்கள் ஆமாம் ஒரு டீமாகவே பண்ணோம். இந்த ப்ராசஸில் எல்லாருமே எனக்கு ஒரு பெரிய டீம் என் கூட ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காங்க. மாற்றி நாங்கள் வச்சுக்கிட்ட நம்பிக்கை ஒன்று இருக்குது. இவன் இது பண்ணுவான், இதை இவன் கேரி பண்ணிவிடுவான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இது எல்லாமே வந்து அந்த டைமில் ஆக்சுவலி ஸ்ட்ரகிள் தான், அது உண்மை தான் அது. ஏன்னா அப்புறம் ஃபேமிலி இருந்தாங்க கூட. ஏன்னா ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர்லேருந்து நம்ம டேரக்டர் ஆக போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் டேரக்டர் ஆகிற வரைக்கும் நம்மளுக்கு பெருசாக காசோ பணமோ அதோ ஃபினான்ஷியலாக இருக்காது. ஃபினான்ஷியலாக உங்களுக்கு எதுவுமே என்னென்னா முடிஞ்சிருச்சு, மைண்டு ஷட் டவுன் பண்ண மாதிரி ஆகிடும், உங்களால் எழுத முடியாது. அப்போ ஒரு ஒரு உங்களை கம்ஃபர்டபுளாக ட்ரீட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேமிலி வேணும். இப்போ நம்ம எழுதுறதுக்கு அந்த சூழலை உருவாக்குறதுக்கு ஒரு நண்பர்கள் வட்டாரம் தேவைப்படுது, நம்மளோட சேர்ந்து வேலை செய்கிறது. இப்போ என் நண்பர்கள் எனக்காக வேலை செய்யலாம், அவங்க குடும்பம் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்போ அவங்க குடும்பம் உள்ளே வருது, இப்போ என்ன ஒரு இயக்குனர் ஆக்கிறதுக்கு எவ்வளோ பேர் வேலை செய்ய வேண்டியது இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் தான் வந்து சொல்கிறேன். இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹானஸ்ட்டாக நடந்துச்சு, ரொம்ப ஆர்கானிக்காக இருந்துச்சு. அதுதான் இது என்னுடைய வெற்றின்னு சொல்கிறதுக்கே எனக்கு கூச்சமாக இருக்குது. அதனால தான் நான் எங்கேயுமே அதை பதிவு பண்ணுறது. இது எங்களோட வெற்றி, இது எவ்வளோ பேரோட உழைப்பு இருக்குது. நான் திரும்பி பார்க்கும்போது இப்போ எல்லோரும் ஒன்று ஒன்றா வருவாங்க. இப்போ இன்னொரு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் படம் பண்ண போகிறாங்க, இந்த டீமில் ஒர்க் பண்ணுவாங்க, அதில் நாங்களாம் ஒர்க் பண்ணுவோம்.
இதெல்லாம் வந்து ஜாலியாக இருக்குது யோசிக்க, இதெல்லாம் ஆசைப்பட்டிருக்கோம் இல்லை, என் படத்தில் நீங்கள் வேணும் அது, அதெல்லாம் ஒன்று ஒன்றா நடக்கிற மூமெண்ட் இது. ஸோ அது அது ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்ட்ரகிள் இருந்துச்சு, ஆனால் இப்போ பார்க்கும்போது அது ஸ்ட்ரகிளாக தெரில. அது எல்லாமே வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ப்ராசஸ் அப்படின்றது. ஒழுங்காக பண்ணியிருந்தோன்னா அது சோம்பேறித்தனம்லாம் நிறைய இருக்குது. அது அதெல்லாம் அது நம்ம ஏதோ கஷ்டப்பட்டு ஏதோ கிடைக்கலன்னா இல்லை, சோம்பேறித்தனமாக சில விஷயங்கள்லாம் விட்டோம், சில தப்பான முடிவுகள்லாம் எடுத்ததெல்லாம் இருக்குது. அதனால தான் அந்த டிலே இருக்கும் எப்பயுமே. ஸோ அது ப்ராப்பராக நம்ம பண்ணோம். அந்த அது ஒரு ஒரு திமிர்லாம் இருக்கும் நம்மளுக்கு, நம்ம சொல்கிறது ரைட்டு அங்கெல்லாம் அடிபட்டு தான் போயிருக்கும். அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒழுங்காக நம்ம வேலையை பார்த்துருந்தோம்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே இது வந்திருக்கும். ஸோ பட் நாட் அது லேட்டுன்னு நான் நினைக்கல, எல்லோரும் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். சூப்பர். ஸோ இவ்வளோ தூரம் உங்கள் ஜேர்னியில் நான் நீங்கள் படமே எடுத்துட்டீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுச்சு வெளியே, உங்கள் லேர்னிங் இன்னொரு ஒன் சென்டென்ஸில் சொல்லணும், என்னோட லேர்னிங் அப்படின்னா என்ன சொல்லுங்க? லேர்னிங் தான் டாடா, எவ்வளோ படித்ததோடைய வெளிப்பாடு தான் டாடா வந்திருக்கு. ஸோ டாடாவில் படித்தது அடுத்த படமாக வரும், அவ்வளோதான். ஓகே சூப்பர். அடுத்த மாதிரி அடுத்து என்ன மாதிரி ப்ராஜெக்ட் எடுக்கணும்னு உங்களுக்கு ஆசை? அடுத்து சொல்லக்கூடாது, ஒரு வேலை போயிட்டுருக்கு. அடுத்த லைக்காக்காக பண்ணுறேன். எனக்கு எல்லா மாதிரி ஜானர் பண்ணணும்னு ஆசை எனக்கு. ஜானர் பேஸ்ட் எல்லாமே ஒரு படம் பார்ப்போம்ல, நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு படம் நம்ம பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கும். அது எல்லாமே எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கும் எல்லா ஜானரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை இருக்குது. பட் சிச்சுவேஷன் எது நமக்கு கொடுக்குதுன்றது அதை ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்றது தான் இப்போ இதுக்கு அடுத்த படம் கொஞ்சம். ஏன்னா இந்த படம் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கு இப்போது. ஸோ அதை அந்த பேரை கெடுக்காமல் அடுத்த படம் பண்ணணுன்றது தான் எங்கள் எல்லாரோடைய ஆசையும் விருப்பமும். அடுத்த படமும் இந்த மாதிரி லவ் தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, சொல்லக்கூடாதுன்னு இருக்காங்க. ஸோ அதனால் அது அதுக்கான அறிவிப்பு வரும், அப்போது அது பேசலாம்னு நினைக்கிறேன். இந்த இப்போ இது டாடாவை மட்டும் பேசுவோம், அடுத்த படம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. படத்தை பற்றியும் சரி, உங்கள் க்ரூ பற்றியும் சரி, உங்களோட ஃபீட்பேக் வந்த பற்றியும் சரி. ஸோ இதை விட இன்னும் பயங்கரமான சூப்பரான நீங்கள் படம் பண்ணணும்னு என்னோட விஷஸ். அண்ட் நான் கண்டிப்பாக காத்துட்ருப்போம் இதே மாதிரி ஒரு பிளாக் பஸ்டரான ஒரு என்டோட ஒரு மூவி வந்து உங்ககிட்ட வரதுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ, தேங்க்யூ, ரொம்ப நன்றி, ரொம்ப நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ, நன்றி, நன்றி. டேடா படத்தோட டைரக்டர் கணேஷ் கே பாபு கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொரு ஷோவில் இன்னொரு கெஸ்ட்டோட மீண்டும் சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் தாஷி சுப்ரமணியம். டாடா.